ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் கிளஸ்டர் பீன் வத்தல், அதாவது கொத்தவரங்காய் வத்தல். கொத்தவரங்காவை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. அலம்பி நான் வந்து 3 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு மஞ்சப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் கல் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கிளஸ்டர் பீன், அதாவது கொத்தவரங்காய் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதில். அதாவது கொத்தவரங்காய் ஃபுல்லாக முழுகணும் அதில். அதை மூடிடுங்க. மூடிட்டு விசில் வச்சு, ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிங்க. அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ரொம்ப விசில் வந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு மொட்டை மாடியில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பால்கனியில் கூட வெயில் வந்ததுன்னா பால்கனியில் கூட ஒரு பேப்பர் ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சுட்டு அதில் நம்ம கொத்தவரங்காய் வேக வச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காவை எடுத்து நல்லா உதிரு உதிராக போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. 2-3 நாள் நல்லா காஞ்சிருச்சுன்னா, காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களோட வத்தல் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெயை வச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களோட மொறுமொறும் வத்தல் 1-2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். அதே மாதிரி மத்ததையும் போட்டு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 இயர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட மொறுமொறு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.